அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இல்லாமல் சுயமரியாதை இருக்குது. எல்லாமே இருந்தும் அதை நம்ம இல்லாமல் நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த அடித்தட்டு காவலில் கஷ்டப்படுற அத்தனை பேருமே. தப்பு போனால் போலீஸ்கிட்டே டைரெக்டாக கேளுங்க. மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்ணாவே போதும், நாய் மாதிரி ட்ரீட் பண்ண வேணாம். ஓடி வந்த போலீஸை வச்சு 1000 கதை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க பணிச்சுமை அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மன அழுத்தம் அதிகமாகும். அது சாகணுன்ற எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, இந்த போலீஸ் வேலையை விட்டு அவங்களால போக முடியாது. வணக்கம். சமூகத்தில் கவனிக்கப்படாத பல தகவல்களையும் பிரச்சனைகளையும் தி ரூஸ்டர் நியூஸ் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு சந்திக்கின்ற நிகழ்வு போலீஸ். போலீஸ் அப்படின்னாவே நம்ம மக்களும் சரி நாமளும் சரி, லஞ்சம் வாங்குறவங்க, அரசியல்வாதிகளுக்கு கைகூலியாக இருக்கிறவங்க, பணக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, தெரிஞ்சவங்க வந்தால் மன்னிச்சு விடுறவங்க, இந்த மாதிரி தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவங்களுக்கு ஒரு மறுமுகம் இருக்குது. யாருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? பிசி. பிசி அப்படின்னா மேலதிகாரிக்கு கீழே கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசியை பற்றி தான் இந்த பதிவு. இந்த பிசியை பற்றி என்ன பதிவு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பதிவை நீங்கள் முழுவதமாக பார்த்தா தான் இந்த பிசியோட வாழ்க்கையும் அவங்க படுற கஷ்டங்கள், பணிச்சுமை, டார்ச்சர், மன உளைச்சல், இன்னும் சொல்லப்போனால் தற்கொலைக்கு கூட தூண்டப்படுறாங்க. அது ஏன், எப்படி அப்படின்றத தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை சார்ந்த ஒரு நபரை நாங்கள் இப்போ சந்திக்க போகிறோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷமாக காவல்துறையில் பிசியாக வந்து பணியாற்றியிருக்காரு. அவரை சந்தித்து தான் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத அவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க சச்சின். இப்போ வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட நேம் சுஜன். நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வாணியம்பாடி. நான் வந்து போலீஸ்க்கு எப்படி போனேன் அப்படின்னா, 10th குவாலிஃபிகேஷனில் போனேன். பிபிஏ ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் வரும்போது எக்ஸாம் வந்துச்சு. ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் என்ன பண்ணேன்னா, 10th குவாலிஃபிகேஷன்லேயே நம்ம போலீஸ் வேலைக்கு போகலாம், கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு போலீஸில் 2011 ஜாயின் பண்ணேன். ஓகே, 2011 ஜாயின் பண்ணீங்க. எத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க? இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்களா? நான் வந்து 2011 2014 மே மாதம் வரைக்கும் போலீஸில் இருந்தேன். அதுக்கு இடையில் நிறையா லீவ் போட்ட ஒரே ஆள் நானாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் சொல்கிறேன் நான் அதை பற்றி. இப்போ வந்து ஹெல்த் ப்ராப்ளம் லீவ் போட்டீங்க, இப்போ வந்து வேறு காரணம் ஏதாச்சும் இருக்கா? ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும்தான் லீவ் போட்டிங்களா, இல்லை வேறு எதனா காரணம் இருக்குது? கண்டிப்பாக நிறைய காரணம் இருக்குது. அந்த ஹெல்த் ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அதுக்கு காரணமே 1000 காரணம் இருக்கும். இப்போ வந்து டாக்டர் அப்படி என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு நோய் உண்டாக 98% காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு சின்ன வயசில் 10th முடித்து சேர்கிற அத்தனை போலீஸுக்குமே சின்ன வயசில் ஏகப்பட்ட டிசீஸ் வருது. அந்த மாதிரி எனக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்து தான் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து நான் அது எனக்கு செட் ஆகாமல் நான் நின்றேன். சரி, இப்போ வந்து நீங்கள் போலீஸ் அப்படின்னாவே தாடி வைக்க மாட்டாங்க, இப்போ தாடி வச்சிட்ருக்கீங்க, போலீஸாக இருக்கீங்களா இப்போ? இல்லை, இப்போ நான் இல்லை. இப்போ நான் வந்து இப்போ அதை 2014 மே மாதத்தோடு நான் வந்து அதை விட்டுட்டு சினிஃபில் ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வந்து மன அழுத்தம்னு சொன்னீங்க. இப்போ வந்து போலீஸ் மட்டும் இல்லை, எல்லா தொழிலுமே ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த மேல் ஆஃபீஸர் வந்து சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படின்றது எல்லா தொழிலுமே இருக்கும். இது போலீஸில் இருக்கிறது வழக்கம் தானே, இது ஏன் வந்து மன அழுத்தம் அதனால தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் குறிப்பிடுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா, இப்போது எந்த ஒரு ஃபீல்டனா எடுத்துக்கோங்க, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காஃபி பிரேக் வேணும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக பிரேக் தருவாங்க. நீங்கள் போய் ஒரு காஃபியோ டீயோ குடிப்பீங்க, இல்லை நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறது இருந்தால் கூட என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவீங்க. ஆனால் போலீஸை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. சீரியஸாகவே நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு டியூட்டி போட்டாக்கா, ரோட்டில் ஒரு அரசியல்வாதிகளுக்கோ இல்லை வந்த பஸ்த்துக்கோ போட்டோம்னாக்கா, நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போனோன்னா கூட பர்மிஷன்லாம் போகக்கூடாது. பார்த்துங்க, நல்லா ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட அந்த இடத்துல நம்ம இல்லைன்னா நமக்கு பனிஷ் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை சொல்கிறேன்னா. இப்போ வந்து இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி வந்து பந்தோபஸ்துக்கு போடுறாங்க இல்லையா, ஸோ எல்லாமே வந்து மேலதிகாரிகளுக்கு வந்து ஒரு ஃபேக்ஸ் மூலியமாகவோ இல்லை இது மூலியமாகவோ வரும், இந்த இடத்துல போயிட்டு பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம், போலீஸ் பந்தோபஸ்து வேணும் அப்படின்ட்டு. பட்டு மேலதிகாரி உங்களுக்கு கொடுக்கறது வாய்மொழி உத்தரவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், மேலதிகாரிகளுக்கு வந்து ஃபேக்ஸில் வரும் கண்டிப்பாக. இப்போ கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பெட்டாலியனுக்கோ இல்லை ஏஆர் ஆஃபீஸ்க்கோ வருது அப்படின்னாக்கா, இவங்க வந்து வாய்மொழி உத்தரவும் தருவாங்க, எழுத்து மூலியமாகவும் கண்டிப்பாக வரும் அது. இப்போ வந்து வாய்மொழி உத்தரவு அப்படின்றது, நான் ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு போலீஸை சந்தித்தேன். நான் அவர் சொன்னதான் என்னென்னா, வாய்மொழி உத்தரவு மேலதிகாரிகள் எங்களுக்கு வாய்மொழி உத்தரவு கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நாங்கள் வந்து, அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு இடத்த விட்டு நாங்கள் போக விட முடியாது, அதை மீறினா எங்களுக்கு தண்டனை இருக்குது
அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து அவர் திடீர்னு வந்து ஒரு ஆஃபீஸர் வருவார், உங்களை கூப்பிடுவார், இந்த இடத்துக்கு நீ டியூட்டிக்கு போ அப்படின்னா நீங்கள் அங்கே போகணும். நீங்கள் போகலைனாக்கா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் போலீஸ் ரூல்ஸில் இருக்குது. ஒரு போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் உங்களை விட ஒரு சீனியராக இருந்தாலும் அவன் சொல்கிறத செய்யணும் அப்படின்றது போலீஸ் ரூல். இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும். செய்யலை அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு செட் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் செய்யலைன்னும் போது இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாற்றி போடுவாங்க. அதுக்காக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். நமக்கு மைண்ட் எப்படி இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை நம்ம இருந்தாலும் அவங்க சொன்னால் செய்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுறோம். இப்போ போலீஸில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, மன உளைச்சல், பனி சுமை, டார்ச்சராக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். அதை பற்றி ஏன் இப்படி நடக்குது, என்ன காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி ஒரு காரணம்லாம் கிடையாது, அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது. ஒரு போலீஸ் சாகுறாங்க இல்லை மன உளைச்சல் வருது அப்படின்னா முக்கியமான காரணம், நம்ம ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு சின்ன ஓய்வு வேணும். அந்த ஓய்வு முதல்ல அங்கே கிடையாது, மன அமைதியும் இருக்காது அங்கே. நீங்கள் வந்து 24 மணி நேரம் ஒரு போலீஸ் டியூட்டி பார்க்குறாரு அப்படின்னா அடுத்த நாள் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தா உடம்பு நமக்கு செட் ஆகாது. டியூட்டி பார்க்கலாம், 8 மணி நேரம் டியூட்டி பார்க்கலாம், இல்லை ஷிஃப்ட் வைஸாக கூட சரி, ஒரு 8 மணி நேரம் இல்லைனாலும் ஒரு 14 மணி நேரம் இப்படி கூட நான் அவங்க பிரித்து போடலாம். இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் லீவ், முக்கியமான விஷயம் போலீஸுக்கு லீவு தான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 12 நாள் சிஎல்லு, அப்புறம் இந்த மெடிக்கல் லீவு, இந்த மாதிரி நிறைய இருக்குது லீவு. அவங்க லீவே அவங்களுக்கு தரமாட்டாங்க. இந்த இதுதான் இங்கேருந்து தான் முதல் மன உளைச்சல் ஸ்டார்ட் ஆகுது. என்ன காரணம், ஏன் லீவு தர மாட்டேங்கிறாங்க? உங்கள் லீவு தானே இது? ஏன் தர மாட்டேங்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா போலீஸில் பற்றாக்குறை. இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஒரு 10 போலீஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. அதுக்கு தேவையான இடத்த அவங்க நிரப்பலை. இன்னும் நிரப்பாததுனால இருக்கிற போலீஸே வந்து ருட்டீனாக டியூட்டி போட்டு சாவடிக்கிறாங்க. இப்போ லீவு அப்படின்னு போய் நீங்கள் நின்றுனாவே ஒரு ஆஃபீஸர் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. எடுத்த உடனே உனக்கு இன்னத்துக்கு லீவுன்னு தான் கேட்பாங்களே தவிர எதுக்கு லீவு, என்ன விஷயம்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கேவே அவன் வந்து மன உளைச்சல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க அம்மாவுக்கு, அவங்க வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நம்ம போய் சொன்னோம்னாலும் யார்டடா வந்து போய் சொல்கிறேன்னு தான் கேட்பாங்களே தவிர அவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு யாரும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பொண்டாட்டி இப்போ ஒரு மேரேஜே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கே 15 நாள் லீவு தான் தராங்க. இதுவே அவங்களுக்கு கஷ்டம். ஒரு கல்யாணம்னா ஒரு சின்ன பையன் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணி கல்யாணம் ஆகுது அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நிறைவே, எல்லாருக்குமே ஆசை இருக்குது தான். ஆனால் அவன் கூட இருக்கிறதுக்கு ஒரு 30 நாள் கூட கண்டினியூவாக கேட்டால் தராத நிலைமையும் இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கே வந்து 15 நாள் தான் லீவு கொடுத்தாங்க. இந்த மாதிரி லீவ் விஷயம், நம்ம கண்டினியூஸாக டியூட்டி பார்க்குறது இல்லை நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து மறுபடியும் காலையில் எழுந்து டியூட்டிக்கு போகிறது, நிறைய விஷயங்கள், நிறைய டார்ச்சர் இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் இவங்களால் தாங்க முடியாமல் அவங்க பனிச்சுமை அதிகமாகவும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மன அழுத்தம் அதிகமாகுது. அது சாகணுன்ற எண்ணம் ஏன் வருது அப்படின்னா இந்த போலீஸ் வேலையை விட்டு அவங்களால போக முடியாது. முக்கியமான காரணம் அதுதான். ஏன், என்ன காரணம்? ஏன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு எந்த வேலைக்கு போனாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிறீங்க, டாக்டர் வேலையை விட்டு வரீங்க, உங்களை டாக்டர் வேலையை விட்டு ஓடி வரான் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. டீச்சர் ஆகிறீங்க, டீச்சர் வேலையை விட்டு வந்துடுறீங்க, இவன் டீச்சர் வேலையை விட்டு ஓடி வந்துட்டான் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வேறு வேலைக்கு போகிறார் அவர் அப்படின்வாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை விட்டுட்டு ஓடி வந்துட்டான், அவன் என்ன தப்பு பண்ணிட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. போலீஸை விட்டு வந்தால் மட்டும் இவன் என்ன தப்பு பண்ணியிருப்பானோ தெரியல, இவன் போலீஸில் என்ன தப்பு பண்ணியிருப்பானோ தெரியல, இவன் போலீஸ் வேலையை விட்டுட்டு ஓடி வந்துட்டான், போலீஸ் ஆஃபீஸர் துரத்திட்டாங்க, இவங்களே அந்த போலீஸ் ஓடி வந்த போலீஸை வச்சு 1000 கதை கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவன் காதில் கேட்டு இருக்க முடியாது. ஓடி வந்தவன் மேக்ஸிமம் சாவான், இல்லைனா மறுபடியும் போய் ஜாயின் பண்ணுவான். ஆனால் இதெல்லாம் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன், நான் வேறு வழியில் போயிட்டுருக்கிறதுனால நான் கண்டுக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு போலீஸ்க்கும் மன உளைச்சல் அதிகமாகி நிறைய பேர் செத்துருக்காங்க. செத்த போலீஸ் யாருமே விளம்பரப்படுத்தி காட்டுறதில்ல. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா சென்னையில் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரு பிசி செத்தார், 11 பேட்ச். லீவு கரெக்ட் டைமில் அவர் முன்னாடியே லீவு கொடுத்து இல்லை ஏதோ ஒன்று பார்த்துருந்தா கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். இந்த மாதிரி லீவு தான் மெயின் காரணம். நம்ம உடம்பு சரியில்லாமல் எழுந்து நிற்க முடியாமல் இருக்கிற ஸ்டேஜ் வந்தால் கூட நீ வீட்டுக்கு போப்பா, லீவ் லெட்டர் அப்புறம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட வெயிட் பண்ணி லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போன்றவங்க தான் அதிகம். சரி, ஓகே, இந்த இவ்வளோ கஷ்டங்கள் நடக்குது, இந்த வேலையை ஏன் தேர்ந்தெடுத்து போகணும் நீங்கள்? அதாங்க, போலீஸ் அப்படின்னாவே எல்லாருமே படத்தை பார்த்து ஏமாந்து என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் போலீஸ் அப்படின்னா யூனிஃபார்ம் பொண்ணு கெத்தா ஊரில் சுற்றலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்தவங்களாக தான் அதிகமாக இருப்பாங்க. சினிமாவை பார்த்து போலீஸில் சேர்ந்தவங்க அதிகம். அந்த மாதிரி நானும் சினிமா போலீஸை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளும் போய் நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் சினிமாவில் யார் தப்பு பண்ணாவே அடிக்குவாங்க. இதை பார்த்துட்டு நம்மளும் என்ன பண்ணோம், போலீஸில் சேராதுக்கு மேலே நானும் தப்பு பண்ணுறவங்களே அடிக்குவேன் அப்படின்னு நினச்சின்னு வந்தேன். அப்புறம் தான் வந்து தெரிஞ்சு போலீஸ் சேர்ந்த அப்புறம் ஈகாக்கா கூட அடிக்க முடியாது, தப்பு பண்ணுறவங்களே சீரியஸாகவே அடிக்க முடியாது, தப்பு பண்ணாதவனை தான் அடிக்க முடியும். அதே எப்படின்னா யாரோ ஒருத்தர் அடிக்க சொல்லி தான் அடிப்போம், நாங்களாம் அடிக்க மாட்டோம்.